இந்தியாவிலேயே வைரம் மற்றும் பிளாட்டினத்திற்கான முதல் பிரத்யேக மிகப்பெரிய ஷோரூம். எண்ணற்ற டிசைன்களின் இருப்பிடம், ஆஃபர் இல்லாத நியாயமான விலையில் ஹால்மார்க் தங்க நகைகள். சரவணா ஸ்டோர்ஸ், எனை தீநகர் மற்றும் தாம்பரம். சமுத்திரகனி அவர்கள் ஒரு சின்ன கேப்பிட்டல் திரும்பி பார்க்கறீங்களா? அது வரைக்கும் நிறையா படங்கள் பண்ண முடியாமல் போயிருக்கு, கதை கேட்டுட்டு பண்ணாமல் இருந்திருக்கோம். ஆனால் எதுக்குமே நான் ஃபீல் பண்ணதில்லை. பட் இந்த படம் பண்ணலேன்னு நான் இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஒரே ஒரு கொஸ்டின் தான் சார், எங்கே சார் நான் மிஸ் ஆனேன்? எங்கே சார் நான் மிஸ் ஆனேன்? உங்கள் கூட தானே சுற்றிட்டு இருந்தேன். இல்லை இல்லை, இந்த படத்தோட மிகப்பெரிய சேலஞ்ச் என்னவாக இருந்ததுன்னா, அந்த 90 டேஸ் வரைக்கும் நான் உங்களை வந்து பாவம் செய்யாத மனமேனு ஒரு பாட்டு இருக்குது இந்த படத்தில். அப்படி ஒரு பாவத்தை நான் செய்ய வேண்டாங்கிறதுக்கு தான். ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும் சார், இந்த கதையை திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டாங்க, வாங்க ஆஃபீஸ் வாங்கன்னு போயிருந்தேன். கதை சொன்னாங்க, கதை கேட்டு முடித்தோடனே எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. எப்படி சார் இது, எப்படி சார் எடுக்கிறது, எடுக்கிறோம் அப்படின்னா, சரிங்க சார் இப்போ யார் யார் பண்ணுறா அப்போ அப்போ வேறு ஒரு ரெண்டு மூணு டெக்னீஷியன்ஸ் நேம் சொன்னாங்க. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக கிளம்பி வீட்டுக்கு வந்து நெக்ஸ்ட் டே போகிறேன், இல்லை அந்த டெக்னீஷியன்ஸ் இல்லை இப்போ மாறிட்டாங்க அப்படின்னாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், சார் இதுக்கு நிறைய சக்தி வேணும், நிறைய தாங்கணும், நிறைய வலியை சுமக்கணும், அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் சார் அந்த கதை வச்சுக்கோம், மற்ற எல்லாத்தையும் கழட்டி விட்ருவோம் சார் அப்படின்னா, கடைசியில் பார்த்தா என்னையே கழட்டி விட்டுருச்சு. பட் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா உங்ககிட்ட ஒவ்வொரு படத்துலையும் நான் கேட்டுகிட்டே இருப்பேன், ஒத்த செருப்பு பார்த்துட்டு கேட்டேன், அட்லீஸ்ட் நான் டப்பிங்காவது பேசியிருக்கலாமே, இல்லை அதனால தான் உங்களை பேச கூப்பிடல, சரி இதில் நான் நடிச்சிருக்கலாமே. இங்கே வந்தவொடனே கருட்டை சொன்னேன், ஏய் மாப்பிள்ள நான் இதில் நடிச்சிருக்கணும்டா, நீ நடிக்காமல் இருந்த ஒரு படம் இந்த படமாக இருக்கட்டும் விட்டுரு அப்படின்னா. இதெல்லாம் கடந்து இப்போவும் சொல்கிறேன், இந்த படத்தை நடிக்கலேன்னு சொல்லி ரொம்ப ஏக்கமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பதிவுக்குள்ளே நம்ம இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏக்கமாக இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, அனையும் அதுலேயும் சேர்ந்து பண்ணிடுறோம்ல சார். ஆமாம், உள்ளே வெளியே டூவில் பண்ணுறோம் நாங்கள். ரொம்ப மகிழ்ச்சி. பார்த்திபன் சாருக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்ல முடியாது, அவரை வணங்குகிறேன். அவரோடு பணிபுரிந்த ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞர்களையும் நான் சிறந்தாழ்த்தி வணங்குகிறேன். வெல்வோம். பார்த்திபன் அவர்களோட இந்த படத்துடைய குழுவினர் அத்தனை பேரையும் பாராட்டணும். ஏன்னா மனுஷனுக்கு முதல்ல இருக்கிறது என்னென்னா, அவன் நம்பிக்கை தான் ஃபஸ்ட்டு. அவனுக்கு எடுத்த நம்பிக்கையே வராது, அவன் நம்பிக்கை தான் முதல்ல வரும். என்னைக்காவது ஒருத்தர் டிவி தரான் நம்புவான், இன்றைக்கி ஒருத்தர் நாட்டை விற்கிறான்னு நம்ப மாட்டான். இல்லையே, அப்படி இருக்க முடியாது, வாய்ப்பு இல்லையே அப்படிமா, அவநம்பிக்கையோடு தான் கருதுவான். ஆனால் ஒரே ஒரு மனிதர் அவருடைய சிந்தனை இது எப்படி சிந்திச்சிருக்க முடியுங்கிற ஆச்சரியம், அதன் பிறகு அதை செயல்படுத்த போகும் பொழுது ஒரு 200 பேர் 250 பேர் தேவைப்படுறாங்க அதை நிறைவேற்ற. அந்த 250 பேரும் அப்பழுக்கற்ற ஒரு விழுக்காடு கூட சந்தேகம் இல்லாமல், அது என்ன படம்லாம் தெரில, ஆனால் ஒருத்தர் மெனக்கிடுறார், ஒருத்தர் கிடந்து பாடா படுறார், இவருடைய இந்த உழைப்புக்கு கூட நின்றோம்னு நினைச்சதுல அந்த யூனிட்ல இருக்க அந்த 200 பேரும் ரொம்ப பிரமாதமான ஆட்கள். காரணம், இப்படி எந்த சந்தேகம் இல்லாத நம்பிக்கை வைக்கிற ஒரு டீம் கிடைச்சதான் பாத்தியம் மிகச்சிறந்த வேலைன்னு நினைக்கிறேன்.